फ्रेंड्स, सम डेज एगो डीएम को सुप्रीमो प्रोजेक्टेड द नामदार एज प्राइम मिनिस्टर, बट नो वन वॉज रेडी टू एक्सेप्ट इट, नॉट इवन देयर महामिलावटी फ्रेंड्स. वाई? बिकॉज दे ऑल आर इन द लाइन टू बी प्राइम मिनिस्टर एंड ड्रीम ऑफ द पोस्ट. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தனது எஜமான் அவர்களை பிரதமராக முன்மொழிந்தார். ஆனால் இந்த நாட்டில் யாருமே அதை கேட்டு மகிழ்ச்சி அடையவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கூட்டணியை சார்ந்தவர்கள் கூட அப்படி அவரை பிரதமராக முன்மொழிந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் தாங்கள் பிரதமராவதற்கான வரிசையிலே காத்திருக்கிறார்கள். All have we been witness to. Father becomes the finance minister and son loots the country. Whenever they are in government, they always loot. The Madhya Pradesh government has become their ATM. They are diverting money meant for the poor and the children for use in their election. This has become known as the Tughluq Road scandal. I am sure you all know which big Congress leader stayed on Tughluq Road in New Delhi. Nanbargale, naam anaivarum ondrai paarthukonde irukkrom. Thandai indha desathin nidhi amaicharaga irukkirar. மகன் இந்த தேசத்தை கொள்ளையடித்தார். எப்போதெல்லாம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்களோ, அரசாங்கத்தை ஆட்சி செய்கிறார்களோ, அப்போதெல்லாம் அவர்கள் இந்த தேசத்தை கொள்ளையடிக்கிறார்கள். இப்போது இருக்கிற மத்திய பிரதேச அரசாங்கம் அவர்களுக்கான ஏடிஎம்மாக மாறியிருக்கிறது. ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்குமான நிதி ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் தங்கள் தேர்தல் செலவுகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். இப்போது இதை பற்றியெல்லாம் துக்ளக் சாலை ஊழல் என்ற பெயரிலே மக்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள். நனக்கு உறுதியாக ஒன்று தெரியும், துக்ளக் சாலையில நியூ டெல்லியில எந்த காங்கிரஸ் பெரிய தலைவர் வசித்து வருகிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். As for the DMK, it has to resort to gimmicks just to draw people to its rallies. But your chowkidar is alert. He will not allow anyone to fool the people, and those who attempt to do so shall be caught. திமுகவை பொறுத்தவரை அவர்கள் இது போன்ற சிறுபிள்ளைத்தனமான காரியங்களை செய்து பொதுமக்களை பெரிய அளவில் திரட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் காவலாளியாக நான் மிகவும் உஷாராக இருக்கிறேன். அவர்கள் என்ன செய்தாலும் இந்த மக்களை அவர்கள் என்னிடமிருந்து ஏமாற்றிவிட முடியாது என்பது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன திருட்டுத்தனம் செய்ய முயற்சித்தாலும் அவர்கள் எல்லாம் இந்த காவலாளியால் பிடிக்கப்படுவார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். Friends, remember that for making a prosperous Tamil Nadu, this game of the DMK and the Congress must end. We must continue working for the prosperity of our Sri Lankan Tamil brothers. We must end the dynastic rule of corrupt families.